ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க முகேஷ். உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினமும் செல்ஸால தான் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா? அந்த செல்ஸ் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க டாபிக் குள்ள போலாம். நம்பர் 1, 3.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால உலகத்தோட முதல் உயிரினம் தோன்றி இருக்கு. அந்த முதல் உயிரினம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா ஒரு சிங்கிள் செல்லால உருவாகி இருக்கு. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கேக்குறீங்களா? அப்ப தோன்றின பாக்டீரியா இன்னமும் உயிரோட தாங்க இருக்கு. நம்பர் 2, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினமும் செல்ஸால தாங்க ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனா சில உயிர் இல்லா பொருட்களும் செல்ஸால தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது நல்லா வாழ்ந்து இறந்து போன டெட் செல்ஸால ஃபார்ம் ஆகியிருக்குங்க. அதுல நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வுட், அதாவது பிளான்டோட இறந்து போன செல்ல இருந்து உருவானது தான் வுட். வுட் மாதிரி லெதர், உல், ஹேர், இது எல்லாமே இறந்து போன செல்ஸால தாங்க உருவாகி இருக்கு. நம்பர் 3, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரெயின்ல நியூரான்ஸ் இருக்குன்னு, அதாவது நர்வ் செல்ஸ் சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி இழுத்தா 1 மீட்டர் தூரத்துக்கு அதால வர முடியுமாங்க. அதாவது 10,000 மடங்கு மற்ற செல்ஸோட பெருசாக முடியுமா அதால. நம்பர் 4, நம்ம பாடியில நம்ம செல்ஸை விட பாக்டீரியா செல்ஸ் தான் அதிகமா இருக்கான். அந்த ஒட்டுமொத்த பாக்டீரியா செல்ஸையே நம்ம எடுத்து வெயிட் போட்டு பார்த்தா 1.5 to 2.5 கிலோ வரைக்கும் வருவாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நம்பர் 5, நம்ம உடம்புல மொத்தம் 200 வகையான செல்ஸ் இருக்குதுங்க. அதுல ஒரு நாளைக்கு 50 to 70 பில்லியன் செல்ஸ் இறந்து போதுன்னா பாத்துக்கோங்களேன். அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஆர்பிசின்னு பாத்தீங்கன்னா 120 நாள் தான் அதோட லைஃப் ஸ்பேன். நம்ம ஸ்கின் செல்ஸ் எல்லாமே சில வாரம் தாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூரான்ஸ்க்கு மட்டும் நம்ம எப்ப சாகுறோமோ அப்பதான் அதுங்களும் சாகுமா. நம்பர் 6, மனுஷங்களுக்குள்ள யூனிட்டி இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் யூனிட்டி இருக்கும். அவங்க யூனிட்டியா இருக்கனாலதான் நமக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு. நம்ம நினைச்சதை நம்மளால பண்ண முடியுது. சோ செல்ஸ் மாதிரி நம்மளும் யூனிட்டியா இருக்க கத்துக்கணும். நம்பர் 7, டிஎன்ஏன்றாங்க, ஆர்என்ஏன்றாங்க, ஜீன்ஸ்ன்றாங்க, இல்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாமே பாடியில தாங்க இருக்கு அப்படின்றாங்க. சரி, பாடியில எங்கெங்க இருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியுது கிடையாது. சரி, இப்ப சொல்றேன். அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல்ஸ் எவ்வளவு சின்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா? அந்த செல்ஸுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளதான் இவ்வளோ ஜெனெட்டிக் மெட்டீரியல்ஸும் இருக்கு. இங்க இருந்துதான் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகுது. இப்போ செல்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனே இல்லைங்க. நம்பர் 8, உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஒரு சின்ன செல்லுக்குள்ளே நடக்குங்க. அவங்களும் நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸ்கிரீஷன், ரெஸ்பிரேஷன் சொல்லி இப்படி எல்லாமே நடக்கும். நமக்கு எப்படி இந்த உலகமோ அது மாதிரி அவங்களுக்கு நம்ம தான் உலகம். ஸோ அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்பர் 9, ஒரு அடல்ட் மேல் கெத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க பாடியில 10 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிறக்கும் போதே அவங்க பாடியில 2 மில்லியன் எக்ஸ் செல்ஸ் இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு மாசமும் 11,000 செல்ஸ் இறந்துகிட்டே வரும். நம்பர் 10, செல்ஸோட சைஸ் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம செல்ஸை நேர்ல பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நார்மல் ஐல நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ் ஐ கேன். இதுவும் ஒரு செல்லு தான். இது ஒரு சிங்கிள் எக்ஸெல். ஓகேங்களா? இதுதான் 10th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்பது நம்ம ஒருத்தவர் கிடையாது, பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் சேர்ந்துதான் நம்ப. இதை தெரியாம சில பேர்லாம் தன்னை தானே அழிச்சுக்கிறேன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அவங்களாம் அவங்கள ஒருத்தவங்களை அழிச்சிக்கல, பல பேர் அழிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க நம்புறேன். சோ காய்ஸ், நம்ம பாடியில இருக்க செல்ஸை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க வெறும் 19 to 20% தான். இந்த ஒரு வீடியோ மூலமா நான் எல்லாருக்கும் செல்ஸை பத்தி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இல்ல இதை பத்தி நீங்க எதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் தாராளமா சொல்லலாம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணது மூலமா அடுத்த ஒரு வீடியோ உங்க போனுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷனாவே வந்துடும். இன்னொரு வீடியோவை கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வெளியே பெறுவது இன்ஃபோ முகேஷ் ஆர்ஜே. சியர் அப்.